ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு எகிப்தின் பத்து வாதைகள். இன்றைக்கான வேத வசனம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஏசப்பா ஆரோன் தாத்தாவையும் மோசே தாத்தாவையும் ராஜாட்ட அனுப்புனாங்க. மோசே தாத்தா ராஜாவை பார்த்து, என் ஜனங்களை போக விடுன்னு ஏசப்பா சொல்றாங்க ராஜாவேன்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜா, நோ நோ நோ, எனக்கு ஏசப்பா நான் யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜாவே, நீங்க அனுப்பலனா பனிஷ்மெண்ட் வாதைகள் வரும் ராஜாவேன்னு சொன்னாங்க. ராஜா உடனே, நீங்க முதல்ல இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு கராரா சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒரு நாள் மோசே தாத்தா, என் ஜனங்களை போக விடு அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க ராஜாவேன்னு சொன்னாங்க. ஏசப்பா முதலாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ 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 சொன்னாங்க. நதியெல்லாம் ரத்தமா மாறுச்சு. இது முதலாம் வாதை. மறுபடியும் மோசே தாத்தா, இன்னொரு நாள் என் ஜனங்களை போக விடுன்னு ஏசப்பா சொல்றாங்க ராஜாவேன்னு சொன்னாங்க. ஏசப்பா ரெண்டாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ 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 அப்படின்னு சொன்னாங்க. தவளெல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ராஜா அரண்மனைக்கே வந்துருச்சு. இது இரண்டாம் வாதை. ஏசப்பா மூன்றாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ நோ சொன்னாங்க. பேன் போன்ற சிறு சிறு பூச்சிகள்லாம் வந்துச்சு. இது மூன்றாம் வாதை. ஏசப்பா நான்காம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ நோ சொன்னாங்க. அப்போ குண்டு குண்டா வண்டுகள் எல்லாம் வந்துச்சு. ஏசப்பா ஐந்தாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா மறுபடியும் நோ நோ சொன்னாங்க. ஆடு மாடுகள்லாம் செத்தே போச்சு. ஏசப்பா ஆறாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ 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 சொன்னாங்க. எகிப்து மனிதர்கள் மேல சின்ன சின்ன புண்ணு புண்ணா வந்துச்சு. இது ஆறாம் வாதை. ஏசப்பா ஏழாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ 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 சொன்னாங்க. அப்போ கல்லெல்லாம் மழை மாதிரி பெஞ்சிச்சு. இது ஏழாம் வாதை. ஏசப்பா எட்டாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா நோ நோ சொன்னாங்க. வெட்டி கிளி சின்ன பூச்சியெல்லாம் வந்து வந்து போச்சு. ஏசப்பா ஒன்பதாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ராஜா மறுபடியும் நோ நோ சொன்னாங்க. எகிப்து தேசத்துல இருட்டா இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேலர்கள் இருக்கிற தேசத்துல வெளிச்சம் இருந்துச்சு. ஏசப்பா 10வது சான்ஸ் கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்வமா இருக்குதா, பார்க்கலாமா? 9வது பனிஷ்மெண்ட், 9வது வாதம் முடிஞ்ச உடனே எகிப்தின் ராஜா செம்ம கோவத்துல இருந்தாரு. அவர் மோசே தாத்தாவை பார்த்து சொன்னாரு, ஏ மோசே, அடுத்தெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத, உன்னை கொன்னே போட்டுருவேன், என் மூஞ்சில நீ முழிக்காத, ஓடிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டாரு. மோசே தாத்தா ஏசப்பாட்ட போய் சொன்னாங்க, ராஜா ஜனங்களை அனுப்பவே மாட்டாரு ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க, மோசே நான் 10வது பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனே உங்களை அனுப்பி விட்டுருவான், அவனே உங்களை துரத்தி விட்டுருவான். நான் 10வது பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும், கவனமாக கீழ்ப்படியணும். நான் ஒரு தூதன் அனுப்ப போகிறேன். அந்த தூதன் வரும்போது நான் சொல்கிறபடி கேட்டு வீட்டுக்குள்ளே பத்திரமாக இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. நான் சொல்கிறத கேட்காம இருக்கிறவங்க வீட்டில் மூத்த பையன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. ஏசப்பா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மோசே தாத்தாட்ட சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மோசே தாத்தா ஏசப்பா சொன்னதை ஒன்று விடாம இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. இஸ்ரவேல் மக்களே, இஸ்ரவேல் மக்களே, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க.
ஏசப்பா 10வது பனிஷ்மெண்ட் எகிப்து தேசத்துக்கு அனுப்ப போறாங்க. இதுல நாம காக்கப்படணும், காப்பாற்றப்படணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அது மட்டும் இல்ல, எகிப்து தேசத்திலிருந்து அழகான இயற்கையான பசுமையான கானான் தேசத்துக்கு நாம போகணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இங்க அடிமையா இருக்கிற நாம விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கவனமா காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வயசு குட்டி ஆட்டுக்குட்டியே எடுக்கணும். ஒவ்வொரு வீட்டில் அப்பா தான் ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கணும். பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிக்கணும். ஒரு ப்ரஷ்ஷை கையில் எடுக்கணும். வீட்டு வாசல்ல கதவுக்கு மேலே சைடில் ரத்தத்தால் பெயிண்ட் அடிக்கணும், ரத்தத்தை பூசணும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் ஒன்றா சமைச்சு சாப்பிடணும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அப்போ ஒரு ஏஞ்சல் வருவாங்க, சொன்னதை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்களை காப்பாற்றுவாங்க. சொன்னதை கேட்காதவங்க வீட்டில் மூத்த பையனை தண்டிப்பாங்க. சொல்றத நீங்களும் கேளுங்க, அதன்படி செய்யுங்க. சொல்றத நீங்களும் கேளுங்க, அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க உள்ள எல்லாரும் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க. மோசே தாத்தா சொன்னதை ஒன்று விடாம அப்படியே கேட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். ஒரு நாள் ராத்திரி ஏஞ்சல் வந்தாங்க, சொல் பேச்சு கேட்ட எல்லாரையும் காப்பாத்தினாங்க. சொல் பேச்சு கேட்காத எகிப்து மக்கள் எல்லார் வீட்லேயும் முதல் பிள்ளைய தண்டிச்சாங்க. இது எகிப்தின் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் உடனே மோசே தாத்தாவையும் ஆரோன் தாத்தாவையும் கூப்பிட்டு உடனே இங்கிருந்து கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க அப்படின்னு கோபத்துல வெறுப்பா சொன்னாரு. ராஜா சொன்னதை கேட்டு உடனே பெட்டி படுக்கை எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்க ஹாப்பியா விடுதலை, விடுதலை, விடுதலை அப்படின்னு ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விடுதலையானதுக்கு காரணம் என்ன? மோசே தாத்தா சொன்ன மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை வீட்டுடைய கதவுக்கு மேலே சைட்லலாம் பூசினாங்களே, அதனால அவங்க பாட்டு படித்தாங்க. ஆட்டுக்குட்டியாலே விடுதலை, அடிமையா மாட்டிக்கிட்ட நாங்க விடுதலை, ஆட்டுக்குட்டியாலே விடுதலை, அடிமையா மாட்டிக்கிட்ட நாங்க விடுதலை அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க விடுதலையான அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் மறக்காம விடுதலையின் நாளை பண்டிகையா கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை பேர் என்னன்னா பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை. ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு ஏஞ்சல் வந்து அவங்க வீட்டெல்லாம் பாஸ் பண்ணி போனாங்கல்ல, கடந்து போனாங்கல்ல, அவங்க பாஸ் பண்ணி போனதுனால பஸ்கா பண்டிகைன்னு பேர் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வருஷ வருஷம் அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு முக்கியமான பாடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அழகான அருமையான கானான் தேசத்துக்கு போகணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட்டதில்ல, அதே போல் நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகம் போகிறதுக்காக ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து சிலுவையை சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யாரை தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் யாரெல்லாம் ஏசப்பா சொல் பேச்சு கேட்டாங்களோ அவங்கள தானே கானான் தேசம் கூட்டிகிட்டு போனாங்க. அதே மாதிரி நாம் ஏசப்பா சொல் பேச்சை கேட்டோன்னா நம்மளையும் பரலோகம் கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாமளும் பாட்டு பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா ஆட்டுக்குட்டியால விடுதலை, அடிமையா மாட்டிக்கிட்ட நாங்க விடுதலை, ஏசப்பாவால விடுதலை, பரலோகம் போறோம் விடுதலை, ஏசப்பாவால விடுதலை, பரலோகம் போறோம் விடுதலை. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.